ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபங்க்ஷன் நடந்த அந்த குட்டி குட்டி வ்ளாக்ஸ் தான் வந்துட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீடியோ ரிலேட்டட் சாரி கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இடையிலையும் கொஞ்சம் வரும். அண்ட் இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு ஷாப்பிங் போகிறப்ப தான் எடுத்தது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் குடிச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல், அதாவது முன்னாடி நாளே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால கண்டிஷனர் மட்டும் போட்டேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சிக்கல் அதிகமாக விழுக்காதுன்றனால கண்டிஷனர் மட்டும் போட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ தட் நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 10:00 அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்துட்டு கிளம்புறப்ப நான் என்ன டைம் அப்படின்றத வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ கம்மியான ட்ரெஸ் தான் எடுத்தோம், பட் கலெக்ஷன்ஸ் தேடி இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ என்ன டைம் அப்படின்றது லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்துட்டு போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மேட் எல்லாமே வாங்கி தான் ஆகணும். ஸோ நாங்கள் அது லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மேட் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு சாரியெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம்னு பார்த்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு, பட் பட்டு சரியாக வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு போயிட்டோம். ஸோ அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையாவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் அண்ட் ஹெவி ஒர்க் சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து அன்றைக்கி சாரீ வந்துட்டு எடுக்கக்கூடாது, சாரியே வேணான்ற முடியல தான் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ தட் நான் வந்துட்டு எடுக்கலை, சும்மா மட்டும்தான் வந்துட்டு சாரீ பார்க்கறதா இருந்துச்சு. ஸோ எடுத்து வந்து காட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு நல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். போக போக எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. நம்ம தேடி தேடி தான் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த பட்டு சாரியில் மட்டும்தான் அப்படி. ஸோ மற்ற இடத்துல எல்லாமே அந்த ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் டைம் எதுவுமே இல்லாதனால அந்த ஒரு ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்ருந்தோம். அண்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் நானுமே. அண்ட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு எந்த மைண்ட்லேயுமே சாரி ஓகேன்ற மாதிரி ஃபிட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைப் ஆஃப் சில்க்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது போயும் பார்த்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சில்க் டைப்பே இருந்தது. ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஒரு ஓகே நம்ம வேறு ஷாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்துட்டு சாரீ பார்க்குற அந்த இதுவே விட்டுட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹாஃப் சாரி வந்துட்டு பார்க்க போயிருந்தோம். ஸோ நான் வந்துட்டு ஹாஃப் சாரி தான் வந்துட்டு எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரியில் அந்த ஒரு ஷால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த துப்பட்டா வந்துட்டு நெட் டைப்பில் இருக்கும் ஒரு சிலதில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு தேடி தேடி பார்த்து ஃபுல்லாமே எல்லா இதுலேயுமே வந்துட்டு நெட் டைப்பில் தான் வந்து இருந்துச்சு. பிகாஸ் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளாத்துலலாம் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ தட் நான் அந்த மாதிரி எடுக்கவே கூடாதுன்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஸோ தேடி தேடி பார்க்கும்போது அவங்களுக்கும் எல்லா ட்ரெஸ்லேயுமே அந்த மாதிரி ஒரு ஷால் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ மேலே போய் பாருங்கள் அங்கேயும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஒரு ரெடிமேடு செட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம ரெடிமேட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிரே கலர் வந்து பார்த்தோன்னா எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு போனோடனே வந்துட்டு இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அண்ட் என்னோடய சிஸ்டர் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தோன்னா போனோடனே டக்குன்னு வந்துட்டு எடுத்திருந்தோம். ஸோ போனோடனே அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சனால ஈஸியாக வந்து எடுத்துட்டோம். அந்த தென் அந்த ஃப்ளோரில் மட்டும் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில் போட போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தட் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 120, 180, 200 இந்த மாதிரிக்கு நிறையா ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ரஃப் யூஸுக்கும் ஈஸியாக வந்துட்டு வியர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ஒன்று எடுத்திருந்தேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு பர்ஸ் வந்துட்டு வாங்கணுன்ட்டுருந்தாங்க. ஸோ அது போய் பார்த்தோம். அண்ட் இந்த ஒரு குட்டி வேலெட் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு வேலெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் காசு மட்டும்தான் வைக்க முடியும், ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு வைக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் வந்துட்டு அதை சூஸ் பண்ணல. என் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேணான்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங்னால நம்ம எல்லா பொருளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருந்தோம். ஸோ பில் போடுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் அண்ட் மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அப்படியே போய் ஷாப்பிங்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எதுவுமே வாங்கலை. ஸோ செட்டாக வந்துட்டு ஜுவல்லரிஸ் போட்டுறனால அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பிட்டோம். அண்ட் போகிறப்ப தான் இந்த ஒரு வெயிட் மிஷின் வந்து இருந்துச்சு. ஸோ வெயிட்டும் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ மதியானம் ரொம்ப பசி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2:00 சம்திங் தான் நாங்கள் வெளியே வந்தோம். வந்துட்டு இந்த கலண்ட் ஃப்ரை வந்துட்டு நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருந்தேன். ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்க்கு போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து அம்மாக்கிட்டும் சாரீ எடுக்கவே இல்லையா? ஸோ அதனால் நம்ம சிவா டெக்ஸ்டைல்லேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு சென்னை சில்க்கு வந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட இருக்க கலராக தான் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத கலராக எடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அம்மாட்ட பிங்க், அந்த எல்லோ, அந்த க்ரீன் இது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருந்தது. ஸோ 6.5 hours later ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட் வாங்க தான் வந்திருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெல்கம்னு போட்ட மேட் வந்து வாங்கணுன்ட்டு வந்திருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அது போட முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக நீட்டான டிசைனில் இருக்க மாதிரி ஒன்று எடுத்தோம். ஸோ அதுவும் வாங்கிட்டு அண்ட் நார்மலாக இருக்க அந்த டைல்ஸ்க்குன்னு ஒரு மேட் இருக்கும். ஸோ அது போட்டால் வழுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஷாப் பண்ணிவிட்டு ஆளுக்கு 2 bags வந்துட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு 6:00 சம்திங், 5:30 அந்த டைம் இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அண்ட் வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கலரில் பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அண்ட் நான் வந்து வாங்கின வந்துட்டு ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிம்பிளான ஃப்ளாட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு டே வந்துட்டு போச்சு. ஸோ ஃபுல் ஷாப்பிங் அண்ட் அதுக்கப்புறம் டயர்டாக அப்படியே வந்துட்டு தூங்கிட்டோம். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்ஸ் வரும். அண்ட் இன் கண்டினியூ ஆன ப்ளாக்ஸும் வந்துட்டு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட். பை பை.